ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய அரசுகளில் இருக்கிற சோழ பேரரசு பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோழ பேரரசு. சோழர்கள் பற்றின செய்திகளை மகாபாரதம், அசோகரோட கல்வெட்டுகள், மெகஸ்தனிஸ் தாளமி இவங்களோட குறிப்புகள்லாம் நம்ம காணலாம். சோழர்கள் பற்றிய செய்திகளை மகாபாரதம், அசோகரோட கல்வெட்டுகள், மெகஸ்தனிஸ் தாளமி ஆகியோரோட குறிப்புகளில் நம்ம காணலாம். சோழர்களோட லட்சினை பார்த்தோம்னா புலி. சோழர்களின் லட்சினை புலி. சோழர்களோட தலைநகரம் உறையூர். சோழர்களின் லட்சினை புலி. சோழர்களின் தலைநகரம் உறையூர். சோழர்களில் முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு இருப்பாங்க. முற்கால சோழர்கள் பற்றி ரொம்ப இருக்காது, கொஞ்சம்தான் இருக்கும் டீட்டெயில். அதில் ஒருத்தவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பிற்கால சோழர்களில் தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு முற்கால சோழர்கள் பார்ப்போம். முற்கால சோழர்கள் வந்து அவங்களோட இறுதி காலம் வரை உறையூரை மட்டுமே ஆட்சி செய்கிற அளவுக்கு ஒரு சின்ன அரசாக தான் இருந்தாங்க. அவங்களோட தலைநகரம் வந்து உறையூர், அதை ஆட்சி செய்கிற அளவுக்கு ஒரு சின்ன அரசாக தான் இருந்தாங்க. முற்கால சோழர்களில் புகழ் பெற்றவங்க அப்படின்னு யாரை பார்த்தோம்னா கரிகால சோழனை சொல்கிறாங்க. கரிகால சோழன் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையே கட்டினாங்க. முற்கால சோழர்களில் கரிகால சோழன் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையே கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து முற்கால சோழர்கள் பற்றினா நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிற குறிப்புகள். அடுத்து வந்து பிற்கால சோழர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. பிற்கால சோழர்கள் வந்து கிபி 9 நூற்றாண்டின் இடையில் அதிகாரத்திற்கு வந்தவங்க தான் வந்து பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 9 நூற்றாண்டின் இடையில் அதிகாரத்திற்கு வந்த சோழர்களை தான் வந்து பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர்கள்னு சொல்கிறாங்க. பேரரசு சோழர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவோட பெரும் பகுதியையும் இலங்கை, கடாரம் ஆகிய பகுதிகளையும் வென்றதுனால இவங்களை வந்து பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சோழர்களில் யார் யார் பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சோழர்களுக்கு சோழர் வம்சத்துக்கு அடித்தளமிட்டவங்க வந்து விஜயாலய சோழன். இவங்களுக்கு தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து விஜயாலய சோழன், அவங்களோட மகன் வந்து ஆதித்த சோழன். அவங்களுக்கு அப்புறம் முதலாம் பராந்தகன், அவங்கவுங்க மகன்கள் தான் வருவாங்க. அவங்களுக்கு அப்புறம் முதலாம் பராந்தகன் வருவாங்க. அடுத்து கண்டராதித்தன், அரிஞ்சயன், இரண்டாம் பராந்தகன், ஆதித்தன், உத்தமச்சோழன். இவங்க 5 பேர் இருக்காங்களா, கண்டராதித்தன், அரிஞ்சயன், இரண்டாம் பராந்தகன், ஆதித்தன், உத்தமச்சோழன். இவங்க பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா பாக்ஸில் வந்து முதலாம் பராந்தகனோட வழித்தோன்றல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உத்தம சோழனுக்கு அப்புறம் முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்க சோழன். இவங்க மூணு பற்றி தான் இவங்க மூணு பேர் பற்றி தான் வந்து ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இவங்க மூணு பேர் பற்றி சும்மா கொஞ்சோண்டு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இவங்க இடையில கொடுத்துருக்கிற அந்த கண்டராதித்தன், அரிஞ்சயன், இரண்டாம் பராந்தகன், ஆதித்தன், உத்தம சோழன் இவங்களை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. முதலாம் பராந்தகனோட வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர சொல்கிறேன், விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், முதலாம் பராந்தகன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், இரண்டாம் பராந்தகன், ஆதித்தன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்க சோழன். இவங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஜயாலய சோழன். பிற்கால சோழர்களின் எழுச்சிக்கு அடித்தளமிட்டவங்க வந்து விஜயாலய சோழன் தான். இவங்களோட மகன்தான் வந்து ஆதித்த சோழன். ஆதித்த சோழன் தான் வந்து தொண்டை மண்டலம் உள்ளிட்ட சோழ மண்டலத்தை வந்து அவங்க ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தாங்க. இவங்களோட மகன் ஆதித்த சோழனோட மகன் தான் வந்து முதலாம் பராந்தகன். முதலாம் பராந்தகன் வந்து பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து அதனோட தலைநகரான மதுரையை வெல்றாங்க. அதனால அவங்களை வந்து மதுரை கொண்டான் அப்படின்ட்டு புகழப்படுறாங்க. முதலாம் பராந்தகனை வந்து மதுரை கொண்டான் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க. முதலாம் பராந்தகனை வந்து தக்கோலம் போரில் இராட்டிடக்கூர மன்னர் மூன்றாம் கிருஷ்ணன் வந்து தோற்கடித்து இவங்க வந்து 955 இறந்துடுறாங்க. முதலாம் பராந்தகன் வந்து தக்கோலம் போரில் மூன்றாம் கிருஷ்ணனால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 955 மரணம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலாம் பராந்தகன் பற்றின செய்திகள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பிற்கால சோழர்கள் வந்து கணக்குகளை பராமரிப்பதிலும் அவற்றை தணிக்கை செய்வதிலையும் சிறந்து விளங்கினாங்க.
அப்புறம் ஆத்துலாசாரை அப்படிங்கிற இலவச மருத்துவமனைகள் வந்து தஞ்சாவூர் உள்ளிட்ட பல இடங்களில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோழர்கள் பிற்கால சோழர்கள் வந்து கணக்குகளை பராமரிக்கிறதுலையும் அவற்றை தணிக்கை செய்வதிலையும் சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆத்துலாசாலைனாக்கா இலவச மருத்துவமனைகள். ஆத்துலாசாலைன்னு அழைக்கப்பட்ட இலவச மருத்துவமனைகள் வந்து தஞ்சாவூர் உள்ளிட்ட பல இடங்களில் அமைந்திருந்தது அப்படின்ட்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முதலாம் பராந்தகன் பற்றினா செய்திகள் அவ்வளோதான். முதலாம் பராந்தகனுக்கு அப்புறம் அவங்களோட வழித்தோன்றல்கள் அப்படின்ட்டு கண்டராதித்தன், அரிஞ்சயன், இரண்டாம் பராந்தகன், ஆதித்தன், உத்தம சோழன் இவங்க அஞ்சு பேரையும் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் வந்து முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் பற்றி பார்ப்போம். முதலாம் ராஜராஜ சோழன் இவங்களோட ஆட்சிக்காலம் பார்த்தோம்னா கிபி 985 கிபி 1014 வரைக்கும். சோழ மரபில் ஆட்சி செய்த மிகச்சிறந்த ஆட்சியாளர்னு யாரை சொல்கிறாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனை தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து சேரர், பாண்டியர், சாளுக்கியர்களெல்லாம் வந்து போரில் வெற்றி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இலங்கை மன்னன் ஐந்தாம் மகிந்தனை வந்து வென்று அனுராதபுரத்தில் சிவன் கோயிலை கட்டுறாங்க. இலங்கை மன்னர் ஐந்தாம் மகிந்தனை வென்று அனுராதபுரத்தில் சிவன் கோயிலை கட்டுறாங்க. மேலும் முன்னீர் பழந்தீவுகள் எனப்பட்ட மாலத்தீவுகளை வெல்றாங்க. முன்னீர் பழந்தீவுகள்னு எதை சொல்கிறாங்கன்னா மாலத்தீவுகளை சொல்கிறாங்க. முன்னீர் பழந்தீவுகள் எனப்பட்ட மாலத்தீவுகளை வெற்றி கொள்கிறாங்க. யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். இவங்க வந்து சேர மன்னன் பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலை அப்படிங்கிற இடத்துல வெற்றி கொள்கிறாங்க. சேர மன்னன் பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலை, அதாவது திருவனந்தபுரத்தில் வந்து வெற்றி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணியை ஆண்ட சத்திய சராவிடமிருந்து வெங்கியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு வந்து அளிக்கிறாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் வந்து கல்யாணியை ஆண்ட சத்திய சராவிடமிருந்து வெங்கியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு அளிக்கிறாங்க. இவங்களுடைய மகளை சக்திவர்மனின் சகோதரர் விமலாதித்தனுக்கு மனம் முடிக்கிறாங்க. கல்யாணியை ஆண்ட சத்திய சராவிடமிருந்து வெங்கியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு அளிக்கிறாங்க. இவங்களுடைய மகளை சக்திவர்மனோட சகோதரரான விமலாதித்தனுக்கு மனம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கவாடி, தடுகைப்பாடி, நுளாம்பாடி ஆகிய மைசூரின் பகுதிகளையும் ரைச்சூர் தோவா பகுதியையும் வெற்றி கொள்கிறாங்க. இவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா மும்மூடி சோழன், ஜெயக்கொண்டான், சிவபாத சேகரன் போன்ற பல சிறப்பு பெயர்களை பெறுறாங்க. ஜெயங்கொண்டான், ஜெயம்னா வெற்றி, இவங்களுக்கு பார்த்தோம்னா ஜெயங்கொண்டான் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வந்து கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான் அவங்களுக்கெல்லாம் பேர் வரும், அது பார்ப்போம். இவங்களுக்கு முதலாம் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஜெயங்கொண்டான், ஜெயம்னா வெற்றி, ஜெயம்னா வெற்றி, வெற்றி வெற்றின்னு யாருக்கு சொல்கிறாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுக்கு சொல்லியிருக்காங்க. மும்மூடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன் போன்ற பல சிறப்பு பெயர்களை ராஜராஜ சோழன் பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 1010 வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டுறாங்க. கிபி 1010 தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டுறாங்க. 1014 இயற்கை எழுதிடுறாங்க. ராஜராஜ சோழனுக்குரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னாக்கா இவங்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா மும்மூடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன், இதெல்லாம் வந்து இவங்களோட சிறப்பு பெயர்கள். அடுத்து இவங்க வந்து 1010 தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியிருக்காங்க. 1014 இறந்துருக்காங்க. அடுத்து அவங்களுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன். இவங்களோட ஆட்சி செய்த காலம் பார்த்தோம்னா கிபி 1012 கிபி 1044 வரைக்கும். 1012 - 1044 வரைக்கும் ராஜராஜ சோழனின் மகன் தான் வந்து முதலாம் ராஜேந்திரன். இவங்க வந்து இடைத்துறை நாடு ரெய்ச்சதோவா வனவாசி, கடம்பர் தலைநகர் கொல்லிப்பாக்கை, ஹைதராபாத் பகுதி, மண்ணை கடக்கம்கு மார்க்கெட், இந்த இடத்தெல்லாம் வந்து வெற்றி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈழமண்டலம் எனப்பட்ட இலங்கை முழுவதையும் கைப்பற்றுறாங்க. ஈழமண்டலம் எனப்பட்ட இலங்கை முழுவதையும் இவங்க கைப்பற்றுறாங்க. ராஜராஜ சோழன் வந்து இலங்கையில் இருக்கிற ஐந்தாம் மகிந்தனை வெற்றி கொள்கிறாங்க. முதலாம் ராஜேந்திரன் வந்து ஈழமண்டலம் விட இலங்கை முழுவதையும் வெற்றி கொள்கிறாங்க. அடுத்து வங்காளத்தின் மீது படையெடுத்து அந்நாட்டு மன்னர் மகிபாலனை வெற்றி கொள்கிறாங்க. முதலாம் ராஜேந்திரன் வந்து வங்காளத்தின் மீது படையெடுத்து அந்நாட்டின் மன்னர் மகிபாலனை வெற்றி கொள்கிறாங்க. அடுத்து அந்த வெற்றியின் காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரை உருவாக்குறாங்க. ஸ்ரீவிஜயம், கடாரம் மற்றும் நிக்கோபார் தீவுகளை சார்ந்த பகுதிகள் மற்றும் மலையா தீபகற்பம் ஆகிய இடங்களை கடல் கடந்து போரிட்டு வென்றது இவரது மிகச்சிறந்த செயலாகும். கடல் கடந்து
போரிட்டு வென்றது இவங்களோட மிகச்சிறந்த செயலாகும். இவங்களுக்கு வந்து தான் வந்து கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டிதேஸ்வரன் போன்ற சிறப்பு பெயர்கள் அமைந்தன. ராஜராஜ சோழனுக்கு வந்து ஜெயங்கொண்டான், மும்முடி சோழன், சிவபாத சேகரன் இந்த மூன்று பெயர்கள் கொடுத்துருந்தாங்க. முதலாம் ராஜேந்திரனுக்கு வந்து கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் போன்ற சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ராஜேந்திரன் சோழ காலத்தில் தான் வந்து சோழ பேரரசு வந்து புகழின் உச்சநிலையை அடைஞ்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முதலாம் குலோத்துங்க சோழன், இவங்களோட காலம் பார்த்தோம்னா கிபி 1071 கிபி 1122 வரைக்கும். முதலாம் குலோத்துங்க சோழன் யாருனாக்கா, முதலாம் ராஜேந்திர சோழனோட மகளான அம்மங்காதேவியோட மகன் தான் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனோட மகளான அம்மங்காதேவியோட மகன் தான் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழனோட தந்தை யாருன்னா வெங்கியை சேர்ந்த ராசராசன். குலோத்துங்க சோழனோட தந்தை வெங்கியை சேர்ந்த ராசராசன். இவங்க வந்து வெங்கியை சேர்ந்த சாளுக்கிய மரபை சேர்ந்தவங்க. ராசராசன் வந்து வெங்கியை சேர்ந்த சாளுக்கிய மரபை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சோழ நாட்டுக்கு மன்னர் ஆறாங்க. இவங்க வந்து சோழ நாட்டோட வெங்கியை இணைத்து சாளுக்கிய சோழ மரபை தோற்றி வைக்கிறாங்க. சாளுக்கிய சோழ மரபை யார் தோற்றி வைத்தாங்கன்னாக்கா குலோத்துங்க சோழன். மேலை சாளுக்கியர்களை வென்று கலிங்கத்தை கைப்பற்றுறாங்க. இவங்களோட காலத்தில் தான் வந்து இலங்கை சோழ பேரரசுலேருந்து விடுதலை பெற்றது. முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் தான் வந்து இலங்கை வந்து சோழ பேரரசுலேருந்து விடுதலை பெற்றது. ஸ்ரீவிஜயம் என்ற நாட்டுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்ததுனால 1077 அங்கே வணிகக்குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்ரீவிஜயங்கிற நாட்டில் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்ததுனால கிபி 1077 வணிகக்குழுவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நிலங்களை அளந்து வரி விதித்ததோடு சுங்கவரியை நீக்கி வணிகத்தை எளிமைப்படுத்தியதுனால இவங்களை வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலங்களை அளந்து வரி விதித்ததோடு சுங்கவரியை நீக்கி வணிகத்தை எளிமைப்படுத்தினதுனால இவங்களை சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சோழ பேரரசு சிதைவுறுதல் கொடுத்துருப்பாங்க. சோழ பேரரசில் பார்த்தோம்னா மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் தான் வந்து சிதைவுற தொடங்குது. மூன்றாம் ராஜேந்திரனை பாண்டிய நாட்டில் இருக்கிற இரண்டாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் வந்து மூன்றாம் ராஜேந்திரனை வென்று சோழ நாட்டை கைப்பற்றிடுறாங்க. இதுதான் வந்து சோழ பேரரசு பற்றின தகவல்கள். அப்புறம் சோழர்களோட ஆட்சி முறையை கொடுத்துருப்பாங்க. சோழ நாட்டோட நிர்வாக அடிப்படை அலகு என்னென்னா ஊர். பல ஊர்கள் சேர்ந்தது வளநாடு. பல வளநாடுகள் சேர்ந்தது மண்டலம். மண்டலங்கள் பல சேர்ந்தது சோழ நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் முதலாம் பராந்தகன் காலத்தை சேர்ந்த உத்தரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி விரிவாக கூறுது. உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து யார் காலத்தை சேர்ந்ததுன்னா முதலாம் பராந்தகன் காலத்தை சேர்ந்தது. இது எதை பற்றி சொல்லுதுன்னா கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. அடுத்து கிராம உறுப்பினர்கள்லாம் சோழர் காலத்தில் குடவோலை முறையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குடவோலை முறைனா என்னென்னு பார்த்தோம்னாக்கா இதில் போட்டியிடுவரோட பெயர்களை வந்து ஒரு பனை ஓலையில் எழுதி குடத்தில் போடுவாங்க. ஒரு சிறுவன் அல்லது சிறுமியை கொண்டு அந்த ஓலையை வந்து எடுக்க சொல்லுவாங்க. இது மாதிரி 30 ஓலைகளை எடுத்து அதில் இருக்கிற பெயர்களுக்குரியவங்களை வந்து உறுப்பினராக அறிவிப்பாங்க. இதுதான் வந்து குடவோலை முறை. குடவோலை முறையில் வந்து தான் வந்து உறுப்பினர்கள் வந்து சோழர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்து வாரியங்கள் என்ற விரிவான நிர்வாக அமைப்பும் நடைமுறையில் இருந்துச்சு. வாரியங்களில் சமவத்சர வாரியம், ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்ச வாரியம், பொன் வாரியம், புறவு வரி வாரியம் இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கவையாக சொல்கிறாங்க. அடுத்து சோழர்களோட சமூக பொருளாதார நிலை. சோழர் காலத்தில் பார்த்தோம்னா சாதி முறை வந்து வழக்கில் இருந்துச்சு. சதி, தேவதாசி போன்ற வழக்கங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. பெண்கள் வந்து சிறுவாடு அப்படிங்கிற ஒரு சிறு சேமிப்பு பழக்கத்தை கொண்டிருந்தாங்க. சோழர் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் சிறுவாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கத்தை கொண்டிருந்தாங்க. அப்புறம் நமக்கு பாக்ஸில் உள்ளது கொடுத்துருப்பாங்க. வரி புத்தகம் அப்படின்னு என்னென்னாக்கா வரி விதிப்பு நடைமுறைகளை ஓலைச்சுவடிகளில் எழுதி தொகுத்திருந்தாங்க. இதுதான் வந்து வரி புத்தகம் அல்லது புத்தகம் எனப்பட்டது. ராஜராஜன் காலத்தில் பார்த்தோம்னாக்கா வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி சேனாதிபதி குறவன் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. வரி புத்தகம் எந்த காலத்தில் இருந்துச்சுன்னா சோழர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது.
அடுத்து வந்து சோழர்கள் காலத்துக்குரிய கலையும் கட்டடக்கலையும். சோழர்கள் காலத்தில் கட்டடக்கலை பார்த்தோம்னா கோவில்கள்லாம் வந்து விமானம் வந்து உயரமாக கட்டப்பட்டது. விமானம்னா கோபுரம், கோபுரங்கள் வந்து உயரமாக கட்டப்பட்டது. சோழர்கள் காலத்தில் கோபுரங்கள் வந்து கோயில் கோபுரங்கள் வந்து உயரமாக கட்டப்பட்டது. அவங்களோட கட்டடக்கலையை பார்த்தோம்னா முற்கால சோழர்கள் கட்டடக்கலை, பிற்கால சோழர்களில் கட்டடக்கலை ரெண்டு இருக்கும். முற்கால சோழர்கள் கட்டடக்கலை வந்து எளிமையானதாக இருக்கும், எளிமையான வேலைப்பாடுகள் மிக்கதாக இருக்கும். முற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்னு பார்த்தோம்னா நார்தாமலையில் இருக்கிற விஜயாலய சோழீஸ்வரம், நார்தாமலையில் இருக்கிற விஜயாலய சோழீஸ்வரம் கோயில், கொடும்பாலூரில் இருக்கிற ஐவர் கோயில், இது ரெண்டும் தான் வந்து முற்கால சோழர்களோட கட்டடக்கலைக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பிற்கால சோழர்களோட கட்டடக்கலை, பிற்கால சோழர்களோட கட்டடக்கலை வந்து கம்பீரமானதாக இருக்கும். பிற்கால சோழர்களோட கட்டடக்கலை வந்து கம்பீரமானதாக இருக்கும். பிற்கால சோழர்களோட கட்டடக்கலைக்கு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலோட கோபுரம் அளவு பார்த்தோம்னா 216 அடி. மூலவர் அறையின் மீது கட்டப்பட்ட கோபுரம் பார்த்தோம்னா 12 அடுக்குகள் கொண்டது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தோட கோபுரத்தோட உயரம் வந்து 216 அடி கொண்டிருக்கும். மூலவர் அறையின் மீது கட்டப்பட்ட கோபுரம் வந்து 13 அடுக்குகள் கொண்டது. அடுத்து பிற்கால சோழர்களால் கட்டப்பட்ட மற்ற கோயில்கள் பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சாவூரில் இருக்கிற சுப்பிரமணியர் ஆலயம், தாராசுரத்தில் இருக்கிற அறிவட்டேஸ்வரர் ஆலயம், திருபுவனத்தில் இருக்கிற கம்பகேஸ்வரர் ஆலயம், இதெல்லாம் தான் வந்து பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சாவூரில் இருக்கிற சுப்பிரமணியர் ஆலயம், தாராசுரத்தில் இருக்கிற அறுவட்டீஸ்வரர் கோயில், திருபுவனத்தில் இருக்கிற கம்பகேஸ்வரர் ஆலயம். அடுத்து வந்து அவங்களுடைய இசைக்கலைக்கு சொல்லியிருப்பாங்க. இன்றைய கர்நாடக இசைக்கு சோழர் காலத்தில் தான் வந்து அடித்தளமிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக இசைக்கு சோழர் காலத்தில் தான் வந்து அடித்தளமிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.